சிறிதாரத்தை பூசிக்கொள்ள பேசாம சாதிச்சு நாட்டை எழுதி வாங்குற கவலைப்படாத. பேசாதீங்க, என் மேல வர வர உங்களுக்கு பாசமே இல்லைங்க. ஏண்டா எங்கடா பேனா? காஞ்சிபுரத்துல. எங்கடா பேனா? சத்தியமா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்துல சொல்றியா? ஆடாங்க என்னங்க நாட்டு எழுதி கொடுத்துட்டீங்க? ஆமா, நாட்டு எழுதி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்கொடை செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஆணவ இருந்தா உனக்கு உன் தங்கச்சியா கூட என்னால போட்டி போட முடியும்னு என்ன எவ்வளவு கேவலமா பேசுன? இந்த மாதவி என்ன நினைச்ச? டேய், அப்பவே உனக்கு வச்சிருந்தா புள்ளி என்னால்தான் நாடு நகர எழுந்து நீ நிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட நினைச்சேன். இப்ப என்ன சொல்ற? நாட்டை விட்டு போட நாய, நாட்டை விட்டு நான் போக வேண்டாம். டேய், நான் கடவுளாச்சி கடவுளா. டேய், நாட்டை விட்டு போக முடியுமா? முடியாதா? முடியாது. அட, என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? Oh,
அதற்கு கிடைத்த பரிசாயுது நாடு நகர மனத்தி மீது உணர்த்தி படத்திற்காக பழிகள நீ ஆனா இருந்து கொண்டோம் ஏழ்மைக்குரிய பிறந்தாலும் அவர் கற்பை எழுந்துவிட்டோம் என்பதற்காக நீதி கேட்டு வாழ வேண்டும் நீதிமன்றத்திற்கு வந்து முறையிட்டாள். அவள் அல்லவா பெண், ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எடுத்துக்காட்டினுடைய மனைவி. ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுக்காக எப்படி மேல உடம்பு மேல ஆசைப்பட்டது நீ நாய் இல்லடா, நினைச்சு பாருடா. டேய், தொட்டு கட்டா துர்காதனை, பிரதம கட்டா சீதி ராவணை, இட்டு கட்டா மகாவி சக்கரவர்த்தி. அவங்கள தொடல கெட்டாங்க, என்ன தொட்டு சத்தியமணி வாழ்க்கையில் வாழ முடியும். மனைவியை மறந்து மாற்றம் ஒன்று சேர்ந்தால் இப்படிதான் அனுபவிக்க வேண்டும். பொண்டாட்டி நீ சனியின, ஆனா உன் பொண்டாட்டி சனி இல்ல, உனக்கு சனி பகவான் நான் தான்டா. வாடா இப்படி என்ன பத்தி, இந்த மாதவி பத்தி என்ன நினைச்சடே? இந்த மாதவி கண்ணா சித்தால் போதும், தான நேற்று இந்த கூர்மையும் பின்னால்தான். ஆமா, மொத்த பேரு சாவினா தான் இருப்பாங்க.
கடையில நீங்க இருந்தனா உன்னை எத்தனையோ பேர் பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க அடிக்கடி. ஆமா ஐயா, எனக்கு விடுதலையா? ஐயோ, அச்சு சா வச்சிருவாங்க. அதனால தப்பிச்சு போயிடுங்க. நான் கதவு தந்து விட்டுறேன். போய் உங்க தங்கிச்சு பாருங்க ஐயா. போங்க போங்க போங்க. மறக்கவே மாட்டேன் ஐயா. கோவிலும் இல்லை.
இந்த கோவிலமில் மிக்க மந்திரமில்லை. கண்ணாடி எடுத்து வச்சுட்டு உக்காச்சா ஒரு மணி நேரம் ஆகும். என்ன பேசி ஆம்பளை பசங்களா கூட போய் விளையாடுற ராஸ்கோல் தாத்தா வாங்கி திட்டாத கபடி விளையாடலாம்னு கூப்பிடுறாங்க. விளையாடுறது கூட்டு கலைச்சானா என்ன ஆகுது? காலை புத்தி சும்மா கறி கோயில் சூட்டு விட்டுன்னு கிளம்பிடு வாங்க சும்மா. ஏன்னா வேற பிள்ளைங்க போனா கூட ஒரு மூட்டை தான் தூக்குவாங்க. ஒரு லாரி மூட்டையும் ஒரே வழியா தூக்கூடாண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் உங்க நான் பேச மாட்டேன் தாத்தா. என்ன
எனக்கு பெரிய காடு பெரிய காடுமா விறகு வெட்டுற தொழில் என்னோட போட்டுமா தாத்தா காட்டுல என்ன விறகு வெட்டுறீங்க தாத்தா காட்டுல சந்தன மரம் வெட்டிக்கிற போல் ஸ்டேஷன்ல போய் சந்தன மரம் வெட்டிக்கிற நீங்களே போய் போல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தாத்தா சந்தன மரம் வெட்டிக்கிறதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்கோம் போய் போல் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டு வர ராஜா வெட்டி வெட்டி சந்தன மரம் வெட்டாதீங்க காஞ்சிருக்கும் அந்த கட்டம் தான் விட்டு வரும் நீங்க போய் விரதம் கட்டிட்டு ஒரு பொந்து மாடு கூட கடிச்சு வைக்க போற பெரிய பொண்ணு வந்தில்ல அது முந்தாடி பிடிச்சு பின்னாலே ரொம்ப நாள் ஆச்சு இது கூட தெரியாது இருப்ப யாரு இல்ல தானே சொல்றேன் பாயாச கடு தாளிப்பாங்க
நாள் கூடி வருது அதையும் கத்துட்டு என்ன மலர்விழி யாரது?
திரும்பி பாரு யாருன்னு தெரியும். அடி பாவி மீயா, நான் தாண்டி என் குடத்தை கெடுத்த நாடோடி. யாரு பார்த்து நாடோடின? அடி ஓடுகளை நாய யாருடி? ஒரு அநாத பையனா கூட நீ ஓட நினைச்ச? என் அண்ணன் காப்பாத்தி உன்னை சிறையில் வச்சிருக்கிறாரு. என்ன நீ ஓடுகள் நினைச்சாய்? என்ன நேரத்தில் மணியில காலை வச்சியோ? என் அண்ணனை எப்படி மறக்கிறியோ? என் அண்ணனுக்கு எதுல வச்சியோ? இப்படி எங்க குடும்பத்தையே சின்ன பிணமா ஆக்கிட்டேடி. என் தாய் இருந்து விட்டார்கள், என் தந்தி இருந்து விட்டார், நானும் தனிமையில் இருக்கிறேன். என்னுடைய அண்ணன் சுத்தமாக மாறிவிட்டாரடி. சுத்தமா மாட்டானா? ஆமாண்டி, என் பாசத்துல ஏக்கத்திலேயே இருக்கிறாரு என்னுடைய அண்ணன். ஏக்கம்? என் அண்ணி எங்கதான் இருக்காங்க, என்னதான் செய்யறாங்க? என் அண்ணி முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. நடந்து கதை நான் சொல்றேன். தாய் இல்லாத பெண்ணுக்கு அண்ணிதான் தாய் என்று சொல்லுவார்கள். அரண்மனை முழுவதும் என் தாயை நான் தேடிக்கிட்டு வரேன். என் அண்ணி எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. என் அண்ணி எங்கடி இருக்காங்க? எப்பொழுது என் ஆத்தியத்துல நீ குறை சொன்னியோ அப்பே நானும் எங்க அண்ணனை வச்சு நீ உன் குடும்பத்துக்கு புள்ளி. உன் குடும்பத்தை எங்களால தான் பிரிக்கணும். குடும்பத்தை பிரிஞ்சு நடுத்தல நிக்கணும் தான் எனக்கு எங்க அண்ணனுக்கு ஆசை. ஆமாடி, உன் தந்தையும் உன் தாயை கொலை செய்தது என்னுடைய அண்ணன். உன் அண்ணிய நாட்டு விட்டு அமைச்சது நானு. என் குடும்பத்தை நான் ஆடவில்லை என்றாலும் உன் தாய் தந்தை என்ன சொல்லிருக்கணும்? அம்மா கோபப்பட வேணா, அவளும் ஜெயிச்சா நீயும் ஜெயிச்சான்னு என்னை பத்தி பெருமை பேசிருக்கணும். அதை விட்டுட்டு உன்னை பத்தி பெருமை பேசுறேன். அண்ணா அவனுக்கு வச்சு புள்ளி. என்னால தான் உன் குடும்பம் ஆயிடுச்சு, குடும்பமே நாசிக்கு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் மணமேடையில் இருக்கிறார். சைலன்ஸ் சைலன்ஸ். யாரு என் அண்ணன்? என் அண்ணனுக்கு உனக்கு திருமணம். அடி பாவி, உயிரே போனாலும் சரி உன்னுடைய அண்ணனுக்கு நான் நிச்சயமா கழுத்து நீட்ட மாட்டேன். உயிர் நடக்கவே முடியவில்லையே. பசி வேறு தாழவே முடியவில்லையே. என் தங்கை நான் பார்க்க முடியாதா? இறைவா இருப்பதா இறப்பதா? என்னுடைய பெயரும் வான்மொழி. வான்மொழி? ஆமாங்க. அப்படியா?
யாருங்க நீங்க? நானும் இதே நாடுதான். அப்படியா? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். வந்த காரணம்? என் பெயர் கதிரவன். கதிரவன், ஆமா. இந்த காரணத்திலே தன்னதனமிலே தங்கை தேடி வருகிறேன். இந்த நேரத்தில் நடக்க முடியவில்லை, பசி வரை தாளவே முடியவில்லை. அங்கிள், பசி பசிக்கிறதா? ஆமா. என்னுடைய வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, என்னுடைய அம்மா இருக்கிறாங்க. அப்படியே பசி நாங்க போக்குறோம். அது போதும். விட்டு பிரிந்து அழுது கொண்டு இருக்கின்றன. எங்குதான் சென்ற என்று ஒன்றுமே புரியவில்லை. எந்த பாயுள் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனே. கவியா போன்றனே ஒரு பாட்டு. சிறு வயதில் உனக்கு இப்பேற்பட்டமான பக்குவமா?
கஞ்சிபுத்தி பசங்களாட்ட சொல்லி நானும் வெறும் தலை தூக்கி வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வெளியே வந்தாலும் ஆயா சிரிக்கிறான். என் குடும்பம் உங்களுக்கு சிரிப்பா சிரிக்குது? பொறுத்த ஜோடி பொறுத்தாது மாதிரி என்ன பண்ணுவேன் நானு? மடியில நெருப்பு கட்டி வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன் எங்க போய் தெரியல? ஓ பெரிய பொண்ணு கூப்பிடு, சின்ன பொண்ணு வீட்டுல உடனே மரத்துல ஏறி எடுக்குதுன்னு பாக்குறீங்க. பொம்பளாட்டுக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது, பத்து பேருக்கு ஒரு குரூப். யோ 20 பேர். எப்போ இப்ப 20 பேரா? நாலு குடும்பம் நாசமா போச்சு. போ உக்காந்து வாய் வச்சுக்க சும்மா கறிக்கலா? இவன் அவனை வச்சுக்கிறானாடி, அவன் இவனை வச்சுக்கிறானாடி, இதெல்லாம் உக்காந்து சொல்றால அவன் எவனை வச்சுக்கிறான்? கஷ்டப்பட்டு அப்படியே ஜென்மத்து ஒட்டியா தாக்கு போடுறான். 150 ரூபாய் 180 ரூபாய் சம்பளம், அது கூட 3 வாரம் 4 வாரம் பொறுத்து போடுறான். அது வெளில நேத்தியா துண்ணுவான் மனுஷன். மட்டப்படுத்தாங்க என்னால் நடந்து வர முடியல. தாத்தாவும் பாட்டி இருக்கிறாங்க, நாங்க கூட்டிட்டு போறேன். சரிம்மா. தாத்தா பாட்டி இவரு தான். இவங்க தானா? நீ தானே வா. ஐயோ வாங்கிடுறா. என்னப்பா
நாங்க அடுப்பத்து வச்சு ரொம்ப நாள் ஆகுதுறான். எங்களா திருவிழா நடத்தோ அவங்களாம் வேணும் எடுத்து போய் சாப்பிட்டுக்கிறப்போ தாத்தா அங்க மேல வச்சிருந்தீங்களா சாப்பாடு கறி குழம்போம். ராஜா யாரா நீ? என்ன சாப்பாடு போறன்றா என்ன போய் லூசானு கேக்குறானா? பாட்டிமா பாட்டிமா நீ எது போடு? டேய் டேய் இப்படி வா, நீ எதுக்கு ரவுண்ட் கட்டுறீங்கன்னு தெரியும். அவ கொஞ்சம் எல்சா கறாளே. டேய் போடி அப்படியே வரவலாம். உன் மேல தாயா கண்ணு வைக்கிறான். ராஜா பசின்னு சொல்லிட்டு எங்கயும் போவாதே, என் வீட்டுல சாப்பிடுப்பா. செஞ்சனா என் பொண்ணு இருக்குது, என் பொண்ணு கூப்பிடுறேன். குழந்தைட்டு போய் ஒக்கனையா சாப்பாடு போடும் சரியா? குழந்தை காவியா எனக்கு ஆறுதலாக இருந்தது நீங்கள் தானே அண்ணா. தாய் தந்தை இல்லாத குறையை தீர்த்து வைத்த என் தெய்வமே, என் தங்கனுடைய கண்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே கூடாது என்று உரைப்பிருவேன் அண்ணா. என்னுடைய கண்களில் தூசி பட்டால் துடி துடித்து விடுவாய் அண்ணா. செல்வமே திருமணத்தை செய்து முடித்து விட்டு வேலை தேடி செல்கிறேன் தங்கா. நான் வேலை தேடி சென்று கை நிறைய சம்பாதித்து உனக்கு தாய் வீட்டு சீர கொண்டு வருகிறேன் தங்கா என்று உரைத்து விட்டு சென்றுகிறான். நீ எனக்கு மனைவியும் கொடுமை எல்லாம் செய்தார்கள் அண்ணா. இனி நான் உயிரோடு இருக்க கூடாது என்று சாக துடித்தேன் அண்ணா. அந்த நேரத்தில் தான் என்னை காப்பாற்றிய தெய்வங்கள் அண்ணா. இவர்கள் தானா என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார் அண்ணா. ஊத்தாங்கச்சி நான் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று அந்த பாவியா இப்படி செய்து விட்டார். அடா குடியவனே, என் தங்கை வாழ்க்கை கெடுத்து விட்டார் இந்த பாவி. என்னை காப்பாற்றிய தெய்வங்கள் இவர்கள் தான். ஓடி புண்ணியம் ஐயா, என் தங்கச்சி சாகும் நேரத்திலே நீங்கள் ஓடி வந்து காப்பாற்றி இருக்கிறீர்களே, இந்த உதவியே போதும் ஐயா. மறக்கவே மாட்டேன் உங்களை, நான் மறக்கவே மாட்டேன். காலி கட்டிய கணவன் தான் போன் விட்டுட்டான். ஒரு அண்ணங்கார நீயாவது கூட இருந்து காப்பாத்த கூடாதா? நீ பாட்டு ஓடாத்தி கேட்டுக்கிறியா? என்ன செய்வது, என் தங்கைக்கு செய்ய வேண்டிய சீரு சிதறமெல்லாம் வாங்கி வர சென்றேன். அந்த நேரத்துல இப்படி நடந்திருக்கிறது அப்படியா? ஆமா, என்ன நடந்து உனக்கே தெரியாதா? தெரியாது. ஏதோ உன தப்பா நினைச்சிட்டு ராஜா, இதெல்லாம் பேசுறதுலாம் மந்திர வச்சு நான் ஒரு ரெண்டாம் காட்டாம்பா. செத்தனா சரி, ஏமா சித்திக்கா இருக்குங்க. ஏமா ஐயா, அது என் பொண்ணுதான், நீ என் பையன் தாங்க. ஆமா செத்தனா, எங்க போவாதே? அம்மா பசியோட வந்துக்கிறாரு, வீட்டு போய் சாப்பாடு போடு. போ போ போ. அம்மா நாரு தாத்தா.
யாருக்கு பாச குத்து வளக்கூடாது. இன்னைக்கு மாமா வந்துட்டாரு, மாமா மேல ஏறி உக்காந்துக்கிச்சே. இவ்வளவு நாளைக்கு இருந்த தாத்தா மேல ஒரு நாளைக்காவது ஏறி இருக்குமா இல்ல மேல ஏறி உக்காந்து இருக்குமான்னு வானாமா அம்மா. என்னால பலு தூங்க முடியாது வானா. அப்பா வீட்டு மாதிரி சாப்பாடு போடுமா. ராஜா கூச்ச போறாஜா, நல்லா வயசு சாப்பிடுவா. ஒரு மருந்து கடையில அவ கூட தான் நீ போன. ஒரு பையன் பின்னாடியே போனா எனக்கு எனக்கு தனியா விட்டு அவ போயிட்டா. சரி நீ எங்க போய் இந்த மணி நேரம் ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் காப்பாத்திட்டு ஒருத்தர் பசியா இருந்தாங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஏண்டி போனா இது என்னதான் நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? சத்திரமா சாவடியா வார வரவங்களுக்கெல்லாம் வெச்சு போட்டு வணக்கத்துக்கு ஒண்ணும் குறைச்சு இல்ல இல்ல வரவெல்லாம் வணக்கத்தோட தான் தாங்க முடியவில்லை. மயக்கத்தில் விழுந்துருச்சு. காப்பாற்றி அழைத்து வந்தாரு. அப்படியா உணவுக்கு ஆள் நல்லா டிப்டா பாக்குற சாப்பாடு கோயில் மனிதர் மைனர் ஜாலி மணிபாஸ் காலியா அனைத்து விழுந்து விட்டு. சரிப்பா பா, உலகத்துல எவ்வளவு பொன் பொருள் வேணாலும் சம்பாதிக்கலாம், சாப்பாடு போறதா முதல்ல பெரிய விஷயமே. ஏன்னா நம்ம கிராமத்துல கூட ஏன்னா வள்ளல் பெருமா சொல்லுவார், பசியோட இருக்கவங்க 10 பேர் சாப்பாடு போட்டா தெய்வமே அங்க வந்து நிக்குமா. ஆமா அதே போன்றுதான் அந்த குடும்பத்தை வந்து தேவர்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு போவாங்களாம். ஏன்னா ஒரு நம்ம வீட்டு நாடி வரவங்களுக்கு சாப்பாடு போட்டா தேவர் மூவரை வந்து எட்டி பார்த்துட்டு போவாங்களா? இது சத்தியமான உண்மை. ஆமா அதே போன்றுதான் நம்ம கிராமத்துல கூட எங்களை எல்லாம் ஒரு பிள்ளை போல சாப்பாடு போட்டாங்க அந்த தாய். நம்மளுக்கு ஒரு கை தட்டுங்க. எல்லாம் அவ்வளவு அன்பா என்ன சாப்பாடு ஒரு பக்கம் சுவை அதிர்கட்டும். அந்த சுவை விட அவங்களோட அன்பு தான் தேவாமிரதம் மாதிரி இருந்தது. நன்றி. இந்த குடும்பம் பல்லாண்டு வாழணும். எப்படி வேண்டுமானாலும் சமயங்கள் அன்போடு பரிமாறுங்கள் அப்படின்னு விவேகானந்தன் சொல்லி இருக்கிறார். சரிதானா? பொண்ணு கூப்பிடு. பசிக்குதா? எங்கேயும் போகாதப்பா. சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுல குறை கிடையாது. ஏழ்மையான குடும்பம் தானே கண்டி, விறகு வெட்டுறவன் தானே கண்டி, ஆனா சாப்பாட்டு குறை கிடையாது. நம்ம கூறு கிராமத்துல குறையே இல்ல. ஆமா நம்ம கிராமத்திலயும் குறை கிடையாது. ஆமா என் பொண்ணு அம்மா குழந்த அவருக்கும் பசி நின்னு அவரையும் கூட்டு போய் சாப்பாடு போடு. எல்லாம் சாப்பிட்டு கும்பலா. என்னை திருமணம் செய்து கொண்டாய் நினைத்தேன். தாய்க்கு பின் தாரம் என்று அப்படிப்பட்ட தாரத்தை மறந்து பணத்தால் அனைத்தும் சாதித்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் குணத்தால் தான் சாதிக்க முடியும் நினைத்து நீ நினைவுபடுத்தி விட்டாய். என்னுடைய நிலைமை நாடு நகரம் அனைத்தும் எழுந்து வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறேன். காவியா வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறேன்.
வேண்டாம் என்று மறைத்தாய்
உன் கற்பை கிடைத்தேன். இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்தவள் அச்சமான பயிர்பெண் சொல்லக்கூடிய நான்கு குணாதிசத்தோடு இருக்க வேண்டும் என்று உரைப்பார்கள். அந்த குணாதிசத்தோடு என்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று போராடி வாழ்க்கை வெற்றி பெற்றாய். ஆனால் அந்த வெற்றியை கடையளவும் தீர சிறப்போடு வாழ்வதற்கு வழி இல்லாமல் திருமதியே தாய் தந்தை இழந்து அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்ந்தனர். உன் அண்ணன் உன்னை சீரும் சிறப்போடு தான் வளர்த்திருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு படத்தை எடுத்து விட்டிருந்தார். இருந்தாலும் தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்து என்னை போல் யாரும் வாழாதீர்கள். எத்தனை இன்னல்கள் நேர்ந்த பொழுதிலும் என் மீது இருக்கக்கூடிய அன்பு குறையாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி வைத்து விட்டாய். காவியா மனக்கோட்டை கட்டி வைத்து விட்டாய். மனைவி ஓர் மாணிக்கம் என்பது உன்னால் நான் புரிந்து கொண்டேன். எனக்கு எடுத்து உரைத்து விட்டாய் காவியா, எனக்கு எடுத்து உரைத்து விட்டாய். கை நிறைய பணம் இருந்தால் தா தா என்று உரைப்பாள், இல்லை என்றால் சி சி என்று உரைப்பாள். ஆகையால் தான் அவர்களை தாசி என்று உரைப்பார்கள். எந்த ஒரு ஆணாக பிறந்தாலும் தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் என்பதே செய்யக்கூடாதுங்க. ஒரு பெண்ணை ஏமாற்றினால் பிறவிக்கு பாவம் என்று உரைப்பார்கள். ஒரு பெண்ணை ஏமாற்றினால் அவர்களுக்கு பெண்ணாகவே பிறக்கும் என்று உரைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலமெல்லாம் ஒருவளை மணந்து கொண்டு வாழ்க்கையை அவளோடு இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ அத்தனைக்கு சரி பாதி கொண்டு வாழ்வர்கள் தான் கணவன். இந்த உறவை விட மேலான உறவு என்பது எதுவுமே இல்லைங்க. இப்பொழுதாவது என்னை புரிந்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொண்ட மனம் திருந்து விட்டேன். காலத்தில் நம் இருவரும் தீர சிறப்போடு வாழ்க்கையில் வாழ வேண்டும். அது போதுங்க அண்ணா. தங்கச்சி பாருண்ணா, அவரே மனம் திருந்து விட்டார். என்னங்க நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்தீர்களா? பிள்ளைகளா? ஆமாங்க, நம் குழந்தைகளா? தேன்மொழி மான்மொழி. அம்மா காவியா பாருப்பா, இவர்தான் அப்பா என்னுடைய கணவன். ஏனே என்று காரணத்திற்காக என்ன வேண்டாம் என்று உரைத்தவர் அப்பா. அயல் நாடு சென்றிருக்கிறேன், எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன். உன் கற்பனை கெடுத்து விட்டு உனக்கு பணம் வேண்டும் என்றால் ஆயிரம் ஆயிரமாக கொடுத்து விடுகிறேன். ஆனா மணக்க மாட்டேன் என்று உரைத்தவர் அப்பா. மனம் திருந்தி வந்திருக்கிறார் அப்பா. என்னை மணந்த தெய்வத்தன் பாரப்பா. ஏப்பா இப்படி அமைதியா இருக்கிறீங்க? வாய் திருந்தி பேசுங்கப்பா. இந்த அனாதைக்கு அடக்கலத்தை கொடுத்து தாய் தந்தை இல்லாத உறவை கொடுத்த தெய்வங்கள் நீங்கள் இருவர் அம்மா. ஏமா மௌனமா இருக்கீங்க அம்மா காவியா? அப்பா பிரிந்த குடும்பம் அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே நான் சந்தோஷப்படுவேனா? அனாதியா இருந்த நாங்க ரெண்டு பேரும், எனக்கு துணியா அவ இருந்தா அவருக்கு துணியா நாங்க இருந்தோமா? அனைவரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்கம்மா. இந்த பாவிகளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இந்த பாவிக்கு ரெண்டு பேரும் இருந்துட்டா அனாத படமா கிடப்பாங்க? யாரும் இல்லாம மறுபடியும் அனாதி ஆகிட்டு இந்த பாவி இருந்துட்டா எங்களுக்கு வச்சு வச்சு கொல்லிய வச்சிடுங்கம்மா. கணவர் வந்து விட்டார்கள், நான் சென்று விட மாட்டேன் அப்பா. நம் இருவரும் என்னுடைய கணவர், நம் பெற்றெடுத்த செல்வங்கள். பெறாத விட்டால பிள்ளையாக நினைத்தீர்களே அப்பா என்ன. நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அப்பா. அப்பா நாங்கள் அரை மணிக்கே சென்றால காலம் எல்லாம் எங்க கூட வேணுங்க இருவரை இருக்கணும். கடைசி காலத்து அரை மணிலேயே தொலைச்சிடறமா என் குழந்தைங்களா? இன்னைக்கு காலையில
திருமண ஐயா உன் தங்கச்சிக்கும் அந்த தளபதி அவர்களுக்கு திருமண ஐயா. என்ன தளபதியாருடைய குடும்பத்தை கருவறுத்தவன் ஐயா தங்களுடைய வாழ்க்கை கிடைக்க போகிறான். ஏழரை ஒன்பது முகத்தை வச்சுதான் இப்ப மாத்தி ஆறு ஏழு முகத்தை வச்சுட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. அப்படங்கள் அனைவருமே கட்டி வைக்கிற மாட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏழை பணக்காரர் வித்தியாசம் பாரம்பரியம் வாழ வேண்டுமானால் இந்த ஏழைக்கும் இந்த பணக்காரிக்கும் இருவருக்கும் திருமணம். ஏனென்றால் பணத்தால் அனைத்தும் சாதிக்க முடியாது, குணத்தால் தான் சாதிக்க முடியும். இப்பொழுதே மாலை மாற்றி முழு மனதோடு அவருக்கு
அறிவுளே, இதுவாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் எடுத்தான் நடத்திய நாடகம். மனைவியே ஒரு மாணிக்கம், ஏன்னா தாய்மார்களுக்கு சிறப்பு ஒரு உயர்வு நிலை காட்டக்கூடியது தான் அந்த கதை. இந்த நம்முடைய மொழி கருத்தே அதுதான். ஏழ்மையாக இருந்தாலும் பெண் வந்து நல்ல உயர்ந்த பாசத்தோடு இருக்குங்க. ஒரு மனைவின்றது பெத்த தாய்க்கு அப்புறம் அவங்க தான் எல்லாமே என்று எடுத்துக்காட்டுக்குதான் அந்த நாடகம். இந்த இதுகாரம் எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கி மிக சிறந்த முறையில் நாடகத்தை கண்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி.